Hello viewers, welcome to Thiruvalli Paramparai Samaiyal. இன்னைக்கு நாம கேரட் லட்டு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு கேரட் எடுத்துட்டு அதை பீல் பண்ணிட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சு எல்லா கேரட்டையும் இந்த மாதிரி சின்ன துருவலில் வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா கேரட்டையும் துருவி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு கரண்டி வந்து நெய் வெட்டிக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். துருவி வச்சு கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வேக விடணும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம 10 நிமிஷம் வேக விட்ட டைமில் கேரட் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம இது கூட வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கேரட்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடணும். கொஞ்ச நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அடுத்து வந்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் வேக விட்டுறதுல தான் கேரட் வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம லட்டுவாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய சிம்பிளான டேஸ்டியான கேரட் லட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.